எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வணக்கம் சொல்லுங்க. நம்ம செஷன் ஒரு மாதிரி ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரியா இருக்கு. வணக்கத்துல கூட இன்டராக்ஷன் வேணா அப்புறம் என்ன இன்டராக்ஷன் இன்னைக்கு வந்து உங்க கூட ஸ்டூடெண்ட் பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப தயாரிப்பெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா வர வழியிலே கார்லயே சொல்லிட்டாங்க என்னெல்லாம் பேசக்கூடாது கல்லூரியில நீங்க ரெண்டு விஷயம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசாங்கத்தை பத்தியோ அரசாங்கத்தை பத்தியோ அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அணுமுலை எதிர்ப்பை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களை எத்தனை பேருக்கு 12 வயசு ஆச்சு? 18 தான். ரொம்ப நன்றி. நீங்க என்ன இந்த நாட்டுல பிரதமர் வரைக்கும் எல்லாரையும் தேர்ந்தெடுக்க போறீங்க. உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கு. உங்களுக்கு அரசியல் தெரியக்கூடாதுன்னு சொன்னா அரசியல் தெரியாம நீங்க என்ன மாதிரி முட்டாளிகளை தேர்ந்தெடுப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அரசியல் தெரிந்தால்தான் நீங்க ஒழுங்கானவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். 18 வயசுல மாஸ்டர்பேஷன் தெரியாதவங்க மாறி இருக்க முடியுமா? 18 வயசு இளைஞர்களுக்கு எப்படி மாஸ்டர்பேஷன் என்னன்னு தெரியாம இருக்க முடியாதோ அதே மாதிரி அரசியல் என்னன்னு தெரியாம இருக்க முடியாது. ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா வாழ்க்கையை தெரிந்து கொள்வது, நம் சமூகத்தை தெரிந்து கொள்வது, சூழலை புரிந்து கொள்வதுங்கிறதுல என்விரான்மெண்ட் என்பதற்கே ஒரு விரிவான தளத்திலே நாம் அர்த்தத்தை கற்றுக் கொள்ள வேண்டும். என்விரான்மெண்ட் என்பது பிசிக்கல் என்விரான்மெண்ட், குளோபல் வார்மிங், என்ன இதெல்லாம் மட்டும் இல்ல, கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட் தான், சோசியல் என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட் தான், பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட் தான். இந்த மாதிரி இந்த என்விரான்மெண்ட் நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த சாலை கொண்டு போத்த வந்தாங்க நான் வேண்டாம் அனுப்பிட்டேன். அது கல்ச்சுரல் என்விரான்மெண்டோட சம்பந்தப்பட்டது, நம்முடைய கலாச்சார சூழலோட சம்பந்தப்பட்டது. ஏன் வேணாம்னு சொன்னாங்க? எடுத்துட்டு போய் பத்திரி என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது, வேஸ்ட். அதுக்கு ஒரு 300-400 ரூபா செலவு பண்ணிருப்பாங்க, அந்த பணம் வேஸ்ட். ஏன்னா அதை பயன்படுத்த முடியாது நம்முடைய நாட்டில். நம்ம வீட்டுல போய் நான் என்ன பண்ணுவோம்? நம்ம முழுக்க முழுக்க ஒரு வெப்ப நாடு. வட இந்தியாவில் கொடுத்தீங்கன்னா குளிர்க்கு போத்திக்கலாம். தென்னிந்தியாவில் என்ன பண்ணுவோம்? வீட்டில் சுற்றி குழந்தைங்க அறிவார்ந்த நாம் இப்படி மூடத்தனமான பல பழக்க வழக்கங்களை பின்பற்றிக் கொண்டிருப்பது முதலில் கைவிட சாதைப்படுத்துவதற்கு பதில் நீங்கள் எங்களுக்கு புத்தகங்களை பரிசாக கொடுத்தால் எழுத்தாளனாக நானும் புத்தக விற்பனையாளராக பதிலியும் மிகுந்த மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னா. ஏன்னா வரக்கூடிய விருந்தினர்களுக்கோ மாணவர்களுக்கோ ஒவ்வொரு அக்கேஷன்லையும் புத்தகங்களை செய்து பரிசாக கொடுங்கள், சாதனை கைவிடுங்கள். நம்ம கலாச்சாரத்தை எப்போ வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். 30களில் 40களில் மிகப்பெரிய அளவில் ஒரு சுயமரியாதையைக்கு முன்னேறிந்த போது அன்றைக்கு மிட்டாமிராசிகள், பணக்காரர்கள், உயர்ச்சாதிகள் மட்டும்தான் மேல துண்டு அணியலாம் அப்படின்னு இருந்த கட்டத்துல அதுக்கு எதிர்ப்பாக நாங்களும் துண்டு அணிவோம் என்ற ஒரு சுயமரியாதையைக்கு தொடங்கி வைக்க பழக்கம் அன்றைக்கு காலத்தில் தேவை இருந்தது, அரசியல் இருந்தது. எல்லோரும் சமம் என்பதை காட்டுவதற்காக இன்றைக்கு நானும் துண்டடி இருக்கிற அவசியம் இருந்தது. இன்றைக்கு சட்ட ரீதியாக சமத்துவத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த அடையாளங்களுக்கு அர்த்தமளித்து விட்டது. தேவைப்படவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா காந்தி பாரிஸ்டராக படித்து விட்டு லண்டன் போய் சூட்டெல்லாம் அணிந்து வந்தவர் இந்தியா வந்தவங்க என்ன செய்யறாரு? தூக்கி போட்டு ஒரு குடியாதவணை போன்ற உடைய எடுத்துக்கொள்ள. ஏன்னா இங்கே என்ன இங்கே கவனிக்க வேண்டியது பற்றி அடுத்த கொடுப்பதற்காக அவர் அந்த உடைய எடுத்துக்கிறாரு. அம்பேத்கர் முழுக்க முழுக்க சூட் அணிகிறார். ஏன் அணிகிறார்? ஏன்னா அவர் என்ன பிரிவிலிருந்து வந்திருக்கிறாரோ அந்த தலித்துகளுக்கு காலங்காலமாக மறுக்கப்பட்ட உரிமையை பெற்று தருவதற்கான போராட்டத்தை அவர் ஈடுபடுகிற போது அவர் நான் சூட்டு அணிவது எனக்கு அவசியம்னு அணிகிறார். ஒவ்வொருத்தரும் அவர் மேற்கொள்கிற அந்த அரசியலின் அடிப்படையில் தான் இந்த வெளிப்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த வரலாற்றை புரிந்து கொள்ளாமல் சடங்குத்தனமாக நாம் பலவற்றை பின்பற்ற முடியாது. காலத்துக்கு எப்ப எப்படி நாம் மாற்றி கொண்டு போக வேண்டிய இன்னைக்கு ஒண்ணு இல்ல. சூழல் பத்தி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், பத்தி ரொம்ப அழகாக சொன்னாங்க. இந்த அறையை ஏசி பண்ணிருக்கு, ஆனா ஏசி இல்லாம முடியுமா? முடியாது. என்ன எப்படி காற்றோட்டம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு, ஆனால் காற்றோட்டம் இல்லாமல் கட்டினால தான் ஏசி பண்ணிருக்குமா?
ஏசியாரை வேண்டும் என்பதற்காக இப்படி கட்டியிருக்கிறோமா? உங்களுடைய பார்வை என்னன்னு ஆனால் இதே உலகத்தில் அதிகாரில இருக்கிற பெற்றமால் எப்படி இருக்கிறது? பெற்றமாலுக்கு ஏசி வேண்டுமா? பெற்றமால பெரிய பெரிய ஜனங்களோடு கட்டப்பட்டாங்க. உயர்ந்த சீலிங் ஊரை எவ்வளவு உயர்ந்தா இருக்கு யோசிச்சு பாருங்க. வேறு காலகட்டத்தில் சுற்றுச்சூழலை மனதில் கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடம். நாம் அந்த கட்டடக்கலை மாறி போய் இப்படிப்பட்ட ஒரு கட்டடமாக மாறிவிட்டோம். இன்னைக்கு நாம் இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் சில நிமிடங்கள் அதை பற்றி நாம் எல்லாம் காத்து வைக்கணும். எது காத்து விட்டுருந்தோம்? மின்சாரம் இல்லை, கரண்ட் இல்லாதனால காத்து விட்டோம். கரண்ட் எதுக்காக தேவைப்பட்டது? இங்க இந்த ரூம் கரண்ட் எதுக்கு தேவைப்பட்டது? ஏசிக்காக மட்டுமா? லைட்டுக்காக? லைட்டுக்காக. நான் பேசினா உங்க எல்லாருக்கும் கேக்குதா இல்லையா? யாரு கேக்கலன்னு எழுந்து நிலைங்க. கொஞ்சம் அவர் உடனடியாக மருத்துவர்கிட்ட அனுப்புவோம். இங்கிருந்து நான் பேசுவது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? லைட்டா கேக்கு. சரி, கவனம். அப்ப மின்சாரம் இல்லாம மைக் இல்லாம நம்மளால பேச முடியும். ரொம்ப முக்கியமா ஒண்ணு பாக்கணும். நம் கலாச்சாரத்தின் பேரால ஒரு குத்துவளை கேட்க சொன்னீங்க. என்னெல்லாம் எல்லாரும் சேர்ந்து குத்துவளை கேட்கணும். முழுக்க லைட் போட்டிருக்கிற ஒரு ஹால்ல இதுக்காக குத்துவளை கேட்கணும். இப்ப வேற ஒரு யோசிப்பாங்க. மின்சாரம் வரதுக்கு முன்னாலேயும் இந்த குத்துவளைக்கு கேட்டு அப்ப இந்த குத்துவளை கேட்டோம். இனி இந்த மாதிரி 10-12 மெழுகுவர்த்தி கொண்டு வந்து ஏற்றிட்டு கூட்டத்தை தொடங்குவோம் அப்படின்னு நம்ம ஏன் தொடங்கல? உண்மையில அதை நாம் பயன்பாட்டுக்கான விஷயமா கருதுவதாக இருந்தால் நாம் தீப்பட்டங்களை கொண்டு வந்து இங்க வைத்துக் கொண்டு கூட்டத்தை நடத்தி விட்டு போயிடலாம் இல்லையா? அப்ப நம்முடைய அணுகுமுறை நம் பார்வை என்பதே காலம் காலமாக அண்மை காலங்களில் அண்மை நூற்றாண்டுகளில் வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டு தான் பத்ரி சொன்னது போல் நாம் ஒரு சிந்திக்காமலே பயன்படுத்தக்கூடிய ஒரு கன்சியூமராக நம்ம மாறிட்டோம். அந்த கன்சியூமராக நம்ம இருக்கிறோம்னா இந்த பிரச்சனை நாம் இருக்கிறோம். இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுக்கு யோசிச்சா வெளியே வருவதற்கு நம் கலாச்சார சூழலை நாம் கேள்வி கேட்க வேண்டும். நம் அரசியல் சூழலை நாம் கேள்வி கேட்க வேண்டும். நம் சமூக சூழலை நாம் கேள்வி கேட்க வேண்டும். அப்போதுதான் பௌதிக சூழலில் இருக்கிற அத்தனை கோளாறுகளுக்கும் இவையெல்லாம் காரணம் என்பதை நமக்கு புரியும். ஏன்னா உங்களுக்கு என்ன கட்டடம் கட்ட வேண்டும் என்பது என்விரான்மெண்ட் முடிவல்ல, இட் இஸ் அ பொலிட்டிக்கல் டிசிஷன். என்ன மாதிரியான சாலை வேண்டும் என்பது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். என்ன மாதிரி கல்வி முறை வேண்டும் என்பது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். உலகத்தில் எடுக்கப்படுகிற எல்லா முடிவுகளுமே அரசியல் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த முடிவுகள். அந்த முடிவுகள் தான் நம் சூழலை பாதிக்கின்றன. அந்த முடிவுகள் தான் நம் சுற்றுச்சூழலை பாதிக்கின்றன. எனவே அந்த முடிவுகளை கேள்வி கேட்காமல் சுற்றுச்சூழலை காப்பாற்றிவிட முடியாது. சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டுமானால் கலாச்சார சூழலை, சமூக சூழலை, அரசியல் சூழலை, எல்லா சூழலை பற்றி நாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியிருக்கிறது. இதை கேள்வி கேட்பதற்கான தகுதியோடு நாம் இருக்கிறோமான்னு நாம் யோசிக்க வேண்டும். ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்க தலைமுறையில அந்த தகுதியோடு இருக்கக்கூடியவர்களை நேரில் நான் அனுபவித்து தெரிந்து கொண்டபடி தான் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. என்னை இந்த அரங்குக்கு அழைத்து வருவதற்காக என் வீட்டுக்கு காட்டில் 3 நண்பர்கள் வந்தார்கள். அந்த மூலையில ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த இடத்த என்னுடைய வீடு இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு என் வீட்டுக்கு தான் தூரம். ஒரே சாலை, குறுக்க ஒரு ரோடு போகுது. அந்த பள்ளி வாசல இருந்து எனக்கு போன் பண்ணி உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. நான் இந்த இடத்த சொல்றேன். அங்க இருந்து இந்த முனைக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 40 நிமிடங்கள் ஆச்சு. ஏன்னா போன்ல எப்படி வழி தெரிஞ்சுக்கணும், எப்படி வழி கேட்கணும், இந்த அடிப்படை காமன் சென்ஸே இல்லாம தான் நாம் எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமா, அச்சு எங்க இருக்க அப்படின்னா காஃபி டே வாசல்ல இருக்க. அங்க இருந்து அப்படியே நேரம் வா அப்படின்னா காஃபி டே வாசல்ல இருந்து ஒருத்தன் நேரம் எந்த பக்கம் போவான்? கிழக்கு பக்கம் போவானா, வடக்கு பக்கம் போவானா, மேற்கு பக்கம் போவானா? அப்ப அங்க நிர்ணயிச்சிருக்கிறவன் எந்த திசை பார்த்து நிர்ணயிட்டு இருக்காங்கிறது போன்ல இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி தெரியும்? அப்ப நான் வழி சொல்றேன். நீங்க பள்ளிக்கூட வாசல் நிக்கிறீங்க, அங்கிருந்து அந்த சாலை எம்ஜிஆர் நகர் நோக்கி போகிறது. அந்த டைரக்ஷன்ல வாங்க.
இன்னொரு பக்கம் மிருகம் பார்த்து நோக்கி போகுதுன்னு சொல்றேன். இதை கேட்டதும் எம்ஜிஆர் நகர் போயிட்டாங்க. ஒரு சாலை எம்ஜிஆர் நகர் நோக்கி போகுதுன்னு சொன்னா அந்த டைரக்ஷனை புரிஞ்சிக்காம எம்ஜிஆர் நகருக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்பி இந்த பகுதிக்கு வர வேண்டியது. அப்ப இதெல்லாம் நம்முடைய கல்வி, நம்முடைய படிப்பு நமக்கு வாழ்க்கைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இந்த மூன்று குறிப்பிட்ட இளைஞர்கள் பற்றி விமர்சனம் அல்ல. அன்றாடம் இவர்களை போல ஒருவரை சந்தித்துக் கொண்டே இருக்கேன், வெவ்வேறு இடங்களை சந்திச்சுட்டே இருக்கேன். ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியண்டா இருக்காங்க, இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டூப்பிடா இருக்காங்க. என்ன இந்த ரெண்டு கலந்த கலவை இருந்துட்டே இருக்காங்க. அப்ப வாழ்க்கையை பற்றி பதிலி ஒரு கேள்வி கேட்டாரு, இதெல்லாம் மாற்ற வேண்டுமானால் யார் மாற்ற போறாங்க? நீங்க 300 பேர்ல இருந்து ஒரு 3 பேருக்கு சொல்லியிருக்காரு. என்னோட காரணம் இந்த 3 பேரை அவர் சொல்ல நினைக்கிறேன். என்ன இந்த 300 பேர்ல இருந்து ஏதோ ஒரு மூவர் வருவார்கள். நான் பத்திரி மாதிரி சர்வாதிகாரியோ அராஜகவாதியோ இல்ல, நான் இந்த 300 பேரை வரணும்னு விரும்புறேன். 300 பேர்ல 3 பேர் வந்தால் போதும்னு நம்ம சமரசம் செய்ய கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து. நம்முடைய 300 பேருடைய தரமுமே ஒரு குறிப்பிட்ட மட்டத்துல இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை நோக்கி போக நம் கல்வி பயன்படுகிறதா என்றால் கல்வி பயன்படல. குடும்பம் வழிகாட்டி இருக்கிறதா என்றால் போதுமான வழிகாட்டவில்லை. மீடியா வழிகாட்டுகிறதா என்றால் வழிகாட்டவில்லை. இந்த சூழலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலை இந்த வழிகாட்டுறதுக்கு இதை மாதிரி ஒரு கிளப்பை சேர்ந்து இதில் செயல்படுவதன் மூலம் உங்கள் வழிகளை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள முடியுமா இருந்தால் அப்பத்தான் இந்த கிளப் யூஸ் பண்ணுவோம். ரெக்ரியேஷன் கிளப்பாக மாறிடும். இது என்லைட்டன்மெண்ட் கிளப்பா இல்லாம போய், இது ஒரு என்லைட்டன்மெண்ட் கிளப்பா இன்ஃபர்டைன்மெண்ட் கிளப்பா உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது இந்த மாதிரி கிளப்புக்கு வருது. நோக்கமே how do you travel further in your journey, how do you go further, do you have a direction, do you have a goal, what is your goal in life, what is your goal setting, what do you want to become, what kind of a human being you want to become. It is not a question what kind of an accountant you want to be, what kind of a scientist you want to be, what kind of a lecturer and an engineer you want to be. That doesn't matter. What kind of a human being you want to be. Do you have that goal? Have you set that goal? Are you moving in the direction? Do you have a journey? Are you part of the journey today? இதெல்லாம் சூழலை மாற்றுவதற்கு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள். இந்த கேள்விகளை கேட்டதன் விளைவாகத்தான் பத்ரியோ நானோ இங்கே வந்து நிற்கிறோம். லட்சுமி ரெண்டு பேர் யாரும் கூட போறாங்க. நாங்கள் இந்த கேள்வியை தேடி சர்ச்சுக்கு போனதுனால தான் எங்களை கூப்பிட்டு எங்களோட பேசணும் உங்களுக்கு போனது. அது போலன்னா எங்க கூட இந்த மீதி 280 பேர் வரல. ஆனால் நீங்கள் 300 பேரும் இந்த ஜேர்னியில் டிராவல் பண்ணி வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.